ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹரிகிஷன். இந்த வீடியோவில் எது போய் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் கேஸ் பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அரியர் கேஸ்க்கான கோர்ட் ஹியரிங் வந்து நம்மளது நடக்க போகுது. நம்மளோட கேஸ் பார்த்திங்க அப்படின்னா 47வது கேஸாக வந்து நடக்க போகுது. இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 21 கேஸாக வந்து முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு வந்து லஞ்ச் பிரேக் வந்து விட்டுருக்காங்க. லஞ்ச் பிரேக் அப்புறம் தான் வந்து கேஸஸில் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. 20 கேஸ் வரைக்குமே ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சு. ஸோ சீக்கிரமாகவே வந்து நம்மளோட கேஸ் வந்து வந்துடும் அப்படின்ற போது எதிர்பார்த்தது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 21st கேஸ் வந்து ரொம்ப நேரம் எடுக்கவே வந்து டைம் ரொம்ப எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த ஒரு கேஸே வந்து ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. காரணமும் அதுதான், ஏன்னா அது ஒரு பெரிய கேஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ லஞ்ச் பிரேக் வந்து போயிட்டுருக்கு. லஞ்ச் பிரேக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்மளோட கேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்மளோட கேஸ் வந்துடும். இன்றைக்கும் வந்து நம்ம கேஸ் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான். கண்டிப்பாக நடக்கும் தான், அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஏன்னா இவ்வளோ நேரம் போயிடுச்சு அந்த ஒரு கேஸ், அதனால் நம்மளோட கேஸ் வராதாலாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம கேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தான். இப்படி வருமா, கேஸ் பாசிட்டிவ் வருமா, நெகட்டிவ் வருமா அப்படின்னு எதுவும் திங்க் பண்ணாதீங்க. பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் தான். எந்த ஒரு பயமும் பட வேண்டாம். ஸோ நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நான் கரெக்டாக வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். இந்த இன்ஃபோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற விஷயத்தில் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் வந்து போஸ்ட்டுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக தரேன். இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வரைக்கும் மெசேஜ் பண்ணுங்கள், அங்கே வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். சி, பை பை, சீஸ்.